வாயு மூலம் வெளியில் இருக்கிறத கனெக்ட் பண்றோம். இப்ப நமக்கு வந்து என்னன்னு கேட்டா எப்பயுமே ஈசானி மூலம் மட்டும்தான் வெளியே எழுத்துருக்கோம். அப்ப நம்ம கண்ணாடி வைக்கிறது வந்து இதுல வேணா வைக்கலாம், சின்னதா ஒரு கண்ணாடி இதுல ஒரு 1.5 அடிக்கு 2 அடி இதுல ஒரு கண்ணாடி வச்சிங்கன்னா இது வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இது வடக்கு நார்த்து, நார்த்ல நார்த் ஈஸ்ட் எக்ஸ்டென்ஷன் ஆகிடும். இதுல வந்து ஒரு கண்ணாடி வைக்கலாம். ஆனா இது வந்து என்ன தலசுங்கிறதுலாம் கிடையாது, இந்த கார்னர் வெளியே இழுத்த மாதிரி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை பண்றோம். ஓகேவா? வேற இதுல இபி நல்லா இருக்கு. இந்த மூலம் சப்ளை இருக்கட்டும், இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதுக்கும் என்னன்னு கேட்டா ஒரு ஸ்கிரீனை போட்டுருங்க, கடைசி அப்புறம் ஸ்கிரீன் போட்டுருங்க. இப்போ இதா இருந்தாலும் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து நார்த் ஆயிடுச்சு, இது வடக்கு, இது வாயு மூலம். அப்ப வடக்குல நார்த் வெஸ்ட் வந்து வெளியெடுத்த மாதிரி கணக்கு வந்துடும். அந்த டோர் அப்படி இருக்கவே ரொம்ப ஒரு டிஸ்கஷன் தான். ஏன் நம்ம கிழக்குல ஒரு டோர் வச்சேன், ஒரு ஒரு பேஜ் தான் இது புரிஞ்சு கொடுத்து இல்லையா? இந்த இடத்துல கண்ணாடி வைக்கலாம்னு சொன்ன பாருங்க, ஏன் இதில் ஒரு டோர் வச்சா என்ன அப்படிங்கிறது என்னோட ஒரு கேள்வி. என்ன இதில் ஒரு டோர் வச்சுட்டோமா நமக்கு என்ன கேட்டிங்கன்னா கொஞ்சம் தேவையில்லாதெல்லாம் குறையும். ஏன்னா அந்த குத்தல்லாம் எப்பயுமே அது தொந்தர கொடுத்துட்டு தான் இருக்கும். அந்த மூளை குத்தல் இருக்குல்ல சார், அதெல்லாம் பெரிய எப்போ பாருங்க லைஃப் லாங்கு எந்த மூளை குத்தல் பில்டிங்க அது மூளை குத்தல் இல்லையா, அது பூரா கொடுத்துட்டு தான் இருக்கு. இதெல்லாம் ஒன்றும் மூளை குத்தல் எல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம ஒரு டோர் வைக்கிற மாதிரி தான் வரும், வச்சுட்டா அந்த டோர் நீச்சத்தில் இருக்குது, நெகட்டிவில் இருக்குது, அதை ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் என்ன தான் சாமியை கூப்பிட்டு போய் வந்து பண்ணாலும் பவர் ஏற்ற முடியாது. கண்ணு தெரியாதவனுக்கு எவ்வளோ தான் கூலிங் கிளாஸ் கண்ணாடி போட்டு பார்வை கிடைக்குமா என்ன? இப்போ இதுன்னா என்னன்னு கேட்டால் இம்மிடியட் பவர் கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் ஒரு நல்ல நாளாக பார்த்துட்டு ஒரு டோரை நம்ம செஞ்சு செலவு கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு டோரை வச்சிடலாம். மெயின் வாசக்கல் மாதிரியே வச்சிருக்காங்க, மெயின் வாசக்கல் மாதிரியே மெயின் வாசல் அது அப்படியே இருக்கு. இங்கே ஒரு மெயின் வாசக்கல் சாமி ரூம்லாம் கை வைக்கணும் அப்படியே இருக்கு. ஒரு ஸ்க்ரீன் மட்டும் போட்டு அப்படி எல்லாம் பிளைவுட்ல ஸ்லைடிங் மாதிரி கொடுத்துக்கலாம். இது இது ரொம்ப நல்லா வரும்னு எனக்கு ஒரு மனசுல படுது. கருவேப்பில சட்னி செஞ்சு சாதத்தில் பிசைஞ்சு ஒரு உருண்டை காகத்துக்கு வச்சு படைச்சிட்டு எட்டாம் நம்பர் காரங்க சாப்பிட்டாங்கன்னா வண்டி ஆக்சிடென்ட் இந்த காலில் முட்டிக்கல் அடிப்படுறதெல்லாம் குறைஞ்சிரும். உங்களுக்கு தான் செத்தாங்க, அப்போ இது கரெக்டாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இதே நேரம் எந்த காரியமும் நம்ம வந்து முடிவெடுக்க முடியாது.
இல்ல உங்க மைண்ட் எப்படி ஆகுதுன்னு நீங்க சொல்லுங்க. நீ உட்கார்ந்தா ஏதாவது முடிவு எடுத்துருக்கீங்களா? பெரும்பாலும் சாப்பிட்றதுல கேட வந்து சாப்பிடலாம். இல்ல பொதுவான கருத்து, நீ உட்கார்ந்தா முடிவு எதாவது எடுக்க முடியுதா? நீங்க ஆனா ஏதோ ஒன்று எதுவும் ஆகல, மெட்டீரியல்ஸ் ஆகாது. அதனால எனக்கு என்ன நீங்க வேற தள்ளி கொடுக்க தேவை இல்லை. அந்த இடமே நீங்க யூஸ் பண்ண முடியாது, மக்கள் கூட இல்ல சார். நெக்ஸ்ட் சென்ட்ரல் பார்க் இந்த பிரம்மஸ்தானத்துல ஒரு 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 ஃபேன் வச்சு ஓட்டமா ஃபேன் ரிப்பேர் ஆயிடும், ஒரு சிஸ்டம் வச்சுமா ரிப்பேர் ஆயிடும். அந்த நடுமே இருக்க ஒரு கெடிகார் நீங்க வச்சு பாருங்க, கெடிகார் ரிப்பேர் ஆயிடும். இது இந்த டேபிள் என்ன யூஸ் இருக்குங்க? இந்த கலரும் அடிக்க வேண்டாம், கிரே கலர் அடிச்சிட்டீங்கன்னா பாப்பா கலர் இந்த கலர் அடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அந்த ரூம் நல்லா பிரைட்டா இருக்கும், அந்த கறி பட்டாலும் தெரியாது. இதா இருந்தா என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த சாமியார் வாடகையே அடிச்சுக்கலாம். ஒரு ஜன்னல்
உங்களுக்கு இந்த போர்ஷன் இருக்குங்க, ஒரு காற்று அடிச்சுன்னா இதை அடிச்சு அப்படி போகும். ஒரு நேரம் இது ஆமாம், ஒரு ஒன்றரை பண்ற கொடுத்தா கூட போதும், வென்டிலேட்டர் மாதிரி கொடுத்தா போதும் சார். காத்து வந்ததுன்னா இந்த காத்து இப்படியே போயிடும், இது உள்ள இருக்கிறது அப்படியே நிற்கும் போது உள்ள இருந்து நீங்க ஒரு மாதிரி ஃபவுல்ஸ் நினைக்கும், நீங்க மெயின்டைன் பண்ண முடியாது.
கடைசிக்கு கொண்டு போயிடணும். சரிங்க, கடைசிக்கு கொண்டு போயிட்டு நூலை பிடிச்சி பார்த்தா அங்கே எவ்வளோ இருக்கோ அங்குதான் இந்த செடி ஈக்கியோடு வச்சுருந்தோம். நம்ம கிட்டத்தட்ட என் கணக்கு பிரகாரம் எவ்வளோ வரும்னு கேட்டிங்கன்னா, இந்த கட்டையை பார்க்காதீங்க, இதை இதுக்காக பேசலாம். ஆ சரி, ரெண்டடி இருக்கேன், இங்கேயிருந்தால் அந்த கிராஸ் பண்ணி ஒரு மூலிச்சு கிடைக்கும், ஒன்றே முக்கால் அடி தான் சார் கிடைக்கும் உங்களுக்கு. சரி, இந்த பக்கம் போகிறது ஒன்றே முக்கால் அடி தான் கிடைக்கும், இங்கேயே ஒன்றே முக்கால் அடி தான் கிடைக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. இந்த இடத்துக்கு பாருங்களேன், இங்கேயே ஒன்றே முக்கால் அடி தான் கிடைக்கும், பாரு இவ்வளோ தான் கிடைக்கும் உங்களுக்கு. மிச்சது பூரா செடி வைக்கிறேன். தொட்டி கிராஸாக வர மாதிரி தானே சார், இங்கே இருந்து அப்படியே பூசா வந்து அங்கே அகலமாக. ஆமாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, தொட்டி கிராஸ்லாம் ஒன்றும் கணக்கு கிடையாது. நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, தொட்டி இருக்கிற இடம் இருக்கு இல்லையா, இதுதான் இந்த இந்த தாய் சுவருக்கு இது காம்பவுண்டெல்லாம் கணக்கு வரும். நம்ம போகிறேன். ஆமாம், இது வந்து கணக்கு வரும். தான் அதர்வைஸ் ஏன்னா அவங்க கேட்டது வந்து பீரியட் டைம்ல வந்து இந்த பக்கம் கிராஸ் ஆகுது ப்ராப்ளம் ஆகுது சொன்ன ஒரு காரணத்துக்காக பண்றோம். அப்படி எல்லாம் நீங்க என்ன பண்ணுறதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபுல்லு இருக்கு இல்லையா, இந்த ஃபுல்லு வந்து சென்டர்ல வந்து ஒரு 4 அடி டோர் இருக்கிற கொடுத்து 2 அடி இப்படி ஸ்லைடிங் 2 அடி அப்படி ஸ்லைடிங் கொடுத்துச்சுன்னா ஸ்பேசியஸ் ஆயிடும். இல்லை நடுவில் 5 அடி கூட நீங்க கொடுத்துக்கலாம், இந்தாண்ட 2 அடி தள்ளி விட்டுருங்க, அந்தாண்ட 2 அடி தள்ளி விட்டுருங்க, அப்போ இந்த ஸ்பேஸ் வரும். ஸ்லைடிங் இது எல்லாமே என்னன்னு கேட்டால், நீங்கள் அளவு நிதிலேயே போயிட்டீங்கன்னா ப்ராப்ளம் தான் கிடையாது. பெயிண்ட் தேவையில்லை, தண்ணி போட்டு வச்சுக்கலாம், ப்ளைவுட்டாக இருந்தால் பட்டி பார்க்கணும், பெயிண்ட் அடிக்கணும், உறிஞ்சிக்கணும், வேறு இருக்கிற ப்ராப்ளம் இருக்குது. அளவு நிதில் நீட்டாக போட்டு இது வரைக்கும் தான் முடிஞ்சு வச்சு. தேவை ஏற்பட்டால் அந்த அளவு நிதில் கிளாஸ் போட்டுப்பாங்க, ஒரு ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் ஒன்று போட்டுப்பாங்க, டியூரிங் தட் டைம் ஸ்க்ரீன் எடுத்துப்பாங்க. மற்ற நேரத்தில் ஸ்க்ரீன் எடுத்துக்கலாம், போக சாமி இருக்கு மட்டும் நீ போயிட்டு இருக்கலாம், வரும்போது சாமி பார்க்க முடியாது. மல்டி பர்பஸ் மே மாதம் அந்த ஜனம் வந்து சின்னதாக பண்ண போனோம், 1.5 மாதங்களே ஜனம் வச்சு பண்ண முடியாது. இல்லை அதில் வந்து நீங்கள் வைக்கிறது வந்து 2 பக்கம் வைக்கணும், 1 பக்கம் வைக்க முடியாது. அப்போ என்னன்னா நீங்கள் வந்து வாசக்காலம் எப்படி பார்த்தாலும் 3.5 அடி வரும், இது ஒரு 1.5 அடி, இது 1.5 அடி. அப்போ என்னன்னு கேட்டால் 1.5 3 6 அடி உடச்சுன்னா மேலே வந்து ரிண்டல் இருக்காது, அப்போ லோடில் பிரச்சனை வரும். நமக்கு சூட்டபிள் ஆகாது.